எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுமா? அவ்வளோ பக்குவம் இருக்கா முதல்ல உங்களுக்கு எல்லாத்தையும்? இப்போ எனக்கு தெரிஞ்ச உண்மையை பூரா இப்போ உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன்னு வச்சு, உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு தெரிஞ்ச ஞான விளக்கத்தை இப்போ சொல்லிடுறேன், நிம்மதியாக வாழ்ந்துருவீங்களா? நீங்கள் சொல்லிடுறேன், இப்போ எப்போ சாக போகிறீங்கன்ற டேட்டை சொல்லிடுறேன், ஆனந்தமாக வாழ்ந்துருவீங்களா? நீங்கள் மனைவியும் கணவன் கிட்ட சில விஷயங்களை மறைக்க வேண்டியது வரும், இதை பெருந்தன்மையாக எடுத்துக்கணும், சொல்லியே ஆகணும், நிற்கக்கூடாது. ஏன் உங்களுக்கு எங்கே எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்றதே முதல்ல அனுபவத்தில் வந்தால் தான் தெரியும், அது வரைக்கும் வராது. தேவையில்லாமல் எதையாவது சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு அதை நினச்சே உங்கள் வாழ்க்கை நாசமாக போயிடும். ஏன்னா அவ்வளோ மனப்பக்குவம் அவ்வளோ ஞானம்லாம் இங்கே யாருக்கும் இல்லை. ஒரு காட்சியை தேவையில்லாத காட்சியை பார்த்துட்டாலோ, தேவையில்லாத ஒரு வார்த்தையை லிசன் பண்ணிட்டாலோ, முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்டுட்டாலோ, அது அவங்களோட டீப் லெவலில் போய் உட்கார்ந்துருது. அந்த பதிவு டீப் லெவலில் போய் உட்கார்ந்த அந்த காரணத்தினால அடிக்கடி அவங்க கண்ணு முன்னாடி அந்த விஷுவல் வரும். விஷுவல் வரும்போது நிம்மதியாக வாழ மாட்டாங்க. உங்களுக்கு என்ன எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணும். நிம்மதியாக வாழ விடுனா என்ன, எங்கே வேணாலும் போவேன், என்ன வேணாலும் போனோம், அதை கேட்காமருன்னு சொல்ல, நான் தப்பு பண்ணும்போது கேளு, அந்த உரிமை உனக்கு உண்டு, அது எதையுமே நான் மறுக்கலை. ஆனால் நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்போது நீ சந்தேக புத்தியோடையே இருக்கேன்னா இது எப்படி? இறைவனை அடைவதை தவிர இந்த உலகத்தில் எல்லாமே டைம் பாஸ் தான். அப்போ என்னென்னா, முதல்ல உங்கள் அன்பை பொய் தான், பொய்யாக இருந்தாலும் காட்டித்தான் ஆக வேண்டும், மனம் விட்டு போனாலும் அன்பு காட்ட வேண்டும், காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும், ஃபிசிக்கல் சப்போர்ட் பண்ணணும், மென்டல் சப்போர்ட் பண்ணணும், ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணணும். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுமா? அவ்வளோ பக்குவம் இருக்கா முதல்ல உங்களுக்கு எல்லாத்தையும்? இப்போ எனக்கு தெரிஞ்ச உண்மையை பூரா இப்போ உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன்னு வச்சு, உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு தெரிஞ்ச ஞான விளக்கத்தை இப்போ சொல்லிடுறேன், நிம்மதியாக வாழ்ந்துருவீங்களா? நீங்கள் சொல்லிடுறேன், இப்போ எப்போ சாக போகிறீங்கன்ற டேட்டை சொல்லிடுறேன், ஆனந்தமாக வாழ்ந்துருவீங்களா? நீங்கள் ஆனந்தமாக வாழ்வீங்களா கஷ்டமாக வாழ்வீங்களா? ஏன் இந்த ஒரு உண்மையவே தாங்க முடியல? உங்களுக்கு எந்தெந்த டைம் என்னென்ன நடக்குன்ற உண்மையவோ, இல்லை உங்கள் அறிவுக்கு எட்டாத சில உண்மைகளை மறைக்க கூட நேரிடும். இறைவனே மறைத்தல்ன்ற அற்புதமான பணியை பண்றாரு. படைத்தல் காத்தல், படைத்தல் காத்தல் அழித்தல் நான்காவது, மறைத்தல் ஐந்தாவது அருளல். இறைவனே மறைச்சு வச்சிருக்கிறார் தேவையில்லாதெல்லாம். ஒரு புருஷன் ஏன் பொண்டாட்டிக்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை மறைக்க கூடாது? நான் அவ்வளோ பெரிய ஞானியா? நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஞானியா? நீங்க எல்லா உண்மையிலையும் தெரிஞ்சுட்டா அப்படியே நியூட்ரலாவே உங்க வாழ்க்கையை நீங்க பயணம் பண்ணி கொண்டு போயிருவீங்களா? நீங்க இது வைஸ் வெர்சா மாறும். கணவனு மனைவி கிட்ட சில விஷயங்களை மறைக்க வேண்டியது வரும், மனைவியும் கணவன் கிட்ட சில விஷயங்களை மறைக்க வேண்டியது வரும், இதை பெருந்தன்மையா எடுத்துக்கணும், சொல்லியே ஆகணும், நிற்கக்கூடாது. ஏன் உங்களுக்கு எங்க எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்றதே முதல்ல அனுபவத்தில் வந்தால் தான் தெரியும், அது வரைக்கும் வராது. தேவையில்லாமல் எதையாவது சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு அதை நினைச்சே உங்கள் வாழ்க்கை நாசமாக போயிடும். ஏன்னா அவ்வளோ மனப்பக்குவம் அவ்வளோ ஞானம்லாம் இங்கே யாருக்கும் இல்லை. ஒரு காட்சியை தேவையில்லாத காட்சியை பார்த்துட்டாலோ, தேவையில்லாத ஒரு வார்த்தையை லிசன் பண்ணிட்டாலோ, முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்டுட்டாலோ, அது அவங்களோட டீப் லெவலில் போய் உட்கார்ந்துருது. அந்த பதிவு டீப் லெவலில் போய் உட்கார்ந்த அந்த காரணத்தினால அடிக்கடி அவங்க கண்ணு முன்னாடி அந்த விஷுவல் வரும். விஷுவல் வரும்போது நிம்மதியாக வாழ மாட்டாங்க. உங்களுக்கு என்ன எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணுமா? எங்கே போனாலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணுமா? உங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஏன் அந்த புரிதல் கூட வராதா உங்களுக்கு? வருமா வராதா உங்களுக்கு? என் கர்மாவே அழிக்க வேண்டியது நிறையா இருக்குது, இதில் போதாத குறைக்கு உங்கள் கர்மாவையும் சேர்த்து அழிக்கிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ உதவி பண்ணுற எனக்கு நீங்கள் உதவி பண்ணணுமா உபத்திரம் பண்ணணுமா? உதவி தான் பண்ணணும். உதவி பண்ணுறதுனா என்ன? என்னை நிம்மதியாக வாழ விடு, நிம்மதியாக வாழ விடுனா என்ன, எங்கே வேணாலும் போவேன், என்ன வேணாலும் போனோம், அதை கேட்காமருன்னு சொல்ல, நான் தப்பு பண்ணும்போது கேளு, அந்த உரிமை உனக்கு உண்டு, அது எதையுமே நான் மறுக்கலை. ஆனால் நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்போது நீ சந்தேக புத்தியோடையே இருக்கேன்னா இது எப்படி? இது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? இல்லை நான் உண்மையாகவே தப்பு பண்ணுறேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழப்பாரு, முடியலையா டிவோர்ஸ் பண்ணிட்டு சந்தோஷமா இரு, முடியுமா? இவன் தான் வேணுன்றீங்க. ஏன் இவன் தான் வேணும்? ஏன்னா ஊர் அறிய கல்யாணம் பண்ணிங்க, மான மரியாதை போகும், குழந்த குட்டி பிறந்தாச்சு, குழந்த குட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வருமானம் வேணும். வருமானம் எங்கேருந்து வருது? புருஷன்கிட்ட இருந்து வருது. புருஷனை எப்படி கட் பண்ணி விடுறது? எப்படி கட் பண்ணி விடுறது? கட் பண்ணி விட்டால் இதெல்லாம் கட் ஆகும். அப்போ சுயநலம் தானே உங்களுக்கு? உண்மையான இண்டிபெண்டன்ஸ்னு இப்போ வாழ்ந்து காட்டுங்க, டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் பிள்ளையை நீங்கள் வளர்த்து காட்டுங்க. அப்படி இருக்காங்க, நான் எக்ஸப்ஷன் பற்றி பேசலை, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். பிடிக்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னா கட் பண்ணி விட்டுட்டு வாழ், பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா சந்தோஷமாக வாழ், மிஸ்டேக் பண்ணுறான்னு தெரிஞ்சுதா அனுசரித்து வாழ், ஆக மொத்தம் வாழ்,
கல்யாணம் இப்படி தான் இருக்கும், கல்யாணம்னா நாசமாக போக போறீங்கன்னு சொன்னது காரணம் அதுதான். புரியுதா உங்களுக்கு? எந்த யூனிவர்சிட்டியில் அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க? எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்காவில் எந்த யூனிவர்சிட்டியிலும் இது இல்லை. இருக்கா இவ்வளோ டீட்டெயில்டா, இவ்வளோ கிளியராக? நான் விசாரித்த வரைக்கும் ஹார்வர்டு யூனிவர்சிட்டிலையும் இல்லை, கேம்பிரிட்ஜ்லேயும் இல்லை, ஐஐடிலையும் இல்லை, ஐஐஎம்லேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை. புரிதல் என்ன அப்படின்னா, ஆணும் பெண்ணும் அனுசரித்து செல்லலாம், உதவி செய்து வாழலாம், இருவரும் மன நிம்மதியுடன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடந்துக்கிறதும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கிறதும் நடக்கவே நடக்காது. எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, திருமணம் என்பதே சுயநலத்தின் வெளிப்பாடு சீக்குவல் டு திருமணம். திருமணம்னா என்ன? சுயநலத்தின் வெளிப்பாடு இஸ் ஈக்குவல் டு திருமணம். எப்போ இந்த சுயநலத்தின் வெளிப்பாடு அதிகமாகிக் கொண்டே போகிறதோ குடும்பம் சீர்கெட்டுவிடும், கஷ்டம் அதிகமாகிவிடும், கவலை அதிகமாகிவிடும், வாழ்க்கை வீணாக போய்விடும். இப்போ திருமணத்தை பற்றி ஃபைனலாக என்ன தாண்டா சொல்ல வரேன், ஒன்றே ஒன்றுதான் சொல்ல வரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள், இவ்வளோ நேரம் பேசுகிற மேட்ரு ஒன்று தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பார்ட்னர் இருக்க மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும், ஏகப்பட்ட சங்கடங்களை ஃபேஸ் பண்ணும், ஏகப்பட்ட அவமானங்களை ஃபேஸ் பண்ணும், ஏகப்பட்ட அவ மரியாதைகளையும் ஃபேஸ் பண்ணணும், ஏகப்பட்ட துன்பங்களை ஃபேஸ் பண்ணணும், ஏகப்பட்ட துயரங்களை ஃபேஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் ஓகேனா உங்கள் பார்ட்னரோட சந்தோஷமாக வாழுங்க, அப்படி இல்லைனா கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அப்படி இல்லையா கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு மூணு ஆப்ஷன் தந்திருக்கேன். ஒன்று, தனியாகவே வாழ்றது. அப்படி இல்லையா கல்யாணம் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு வாழ்றது. அப்படி இல்லையா கல்யாணம் பண்ணது செட் ஆகலன்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு தனியாக வாழ்றது. எதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கோ அந்த முடிவை நீங்கள் எடுங்க. தப்பாக எதுவும் சொல்கிறேன் நான். இந்த மூணு ஆப்ஷனை தவிர நீங்கள் வேற ஏதாவது வேணா ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க, நான் வேணா பண்ணுறேன். இருக்கா வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஸோ இந்த திருமணத்தில் உங்கள் வாழ்க்கையின் முக்கால்வாசி நாட்கள், முக்கால்வாசி ஆண்டுகள் உங்களது வாழ்நாளில் செல்லக்கூடிய காரணத்தினால் திருமணத்தில் வேற ஏதோ கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, ஒன்றும் கிடைக்காது. டைம் பாஸ் இஸ் கால்டு மேரேஜ். மேரேஜ்னா என்ன? டைம் பாஸ். இறைவனை அடைவதை தவிர இந்த உலகத்தில் எல்லாமே டைம் பாஸ் தான். அப்போ என்னன்னா, முதல்ல உங்கள் அன்பை பொய் தான், பொய்யாக இருந்தாலும் காட்டித்தான் ஆக வேண்டும். மனம் விட்டு போனாலும் அன்பு காட்ட வேண்டும். காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும், ஃபிசிக்கல் சப்போர்ட் பண்ணணும், மென்டல் சப்போர்ட் பண்ணணும், ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணணும். எப்பேற்பட்ட தவறுகள் செய்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணலாம். என்ன சொன்னாலும் திருந்தி தொலைய மாட்டான்னு தெரிஞ்சிருச்சா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணுமா? அவ்வளோ பெரிய ஞானியா நீங்க? நீங்க என்ன பண்ணாலும் திருந்தி தொலைய மாட்டான்னு தெரியுதுங்க, என்னங்க பண்றது? உனக்கு கும்பிடு, உன் குடும்பத்துக்கு ஒரு கும்பிடு, உன் சொந்தக்காரங்களுக்கு மொத்த பேருக்கு ஒரு கும்பிடு. ஏனைய விட்டுருன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு நிம்மதியா வாழ ஆரம்பிச்சிருக்கு. புரியுதா? டிவோர்ஸ்ன்ற அவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தை ஒன்றும் இல்லைங்க. இண்டிபெண்ட் லைஃப். நம்ம ஆதி காலத்தில் திருமணம்ன்ற ஒன்றே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? முதல்ல பெரிய ஞானத்தோடு தான் வாழ்ந்தாங்க. இப்போ கொஞ்சம் கலியுகத்தில் எல்லாம் கண்ட்ரோல் மீறி போகுது, எவனும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறான்றக்கா கல்யாணம் பண்ணிக்கிறான். அதனால் டிவோர்ஸ்க்கெலாம் யோசிக்காது. உங்களை டிவோர்ஸை வந்து எதுக்கு நான் இவ்வளோ தூரம் அழுத்தி அழுத்தி சொல்கிறேன்னா, நிறைய பேர் அந்த லாக்கில் போய் சிக்கிக்கிட்டீங்க, உங்களுக்கு எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரில. ஒரு வினாடி முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பு. பல பேர் வாழவும் முடியாமல், மாற்றிக்கவும் முடியாமல், ஏண்டா வாழ்கிறோன்னு சொல்லி. எதனால் இதை இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, முக்கால்வாசி பேருக்கு பிரச்சனையும் உங்கள் திருமண வாழ்க்கை தான். இந்த திருமண வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணுறன்ற தைரியம் வந்துருச்சுன்னா வேறு லெவல். ஒருவேளை உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாலாம் இருந்துட்டாங்கன்னு வைங்களேன், காலில் உழுந்து வணங்கணும் டெய்லி நீங்கள் அவங்கள. ஏன் அந்த மாதிரி பார்ட்னர்லாம் கிடைக்கிறது? பகவான் புண்ணியம். உங்களை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்லாம் ஏற்றுக்கிட்டு. இல்லைடி ஒன்றும் இல்லைடி, இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா பார்த்துக்கலாம்ப்பா, இல்லையா ஒன்றும் இல்லையா பார்த்துக்கலாம்யா, இந்த மனநிலையிலலாம் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் கிடச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டு குருகடாட்சம், தெய்வத்தின் அருள், அப்படியே உங்கள் வாழ்க்கையை தள்ளி கொண்டு போயிருங்க, அப்படியே எஸ்கேப் ஆயிருங்க. எங்கேயாவது சேட்டை பண்ணுற ஒரு பார்ட்னரோ, சேட்டை பண்ணுற ஒரு கணவனோ மனைவியோ அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். The whole point of this conversation is based about acceptance. Acceptance of what? Acceptance-னா என்னன்னா ஏத்துக்கணும். எதை ஏத்துக்கணும்? உங்களுக்கு அமைந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளணும்.
ஞானம் வந்துருச்சுன்னா அந்த வாழ்க்கையை மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கணும். அப்படி இல்லையா, அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வேற வாழ்க்கையை தேடுவதற்கும் தயார் நிலையில் இருக்கணும். இந்த உரிமை யாருக்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. இந்த உரிமை யாருக்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. உங்க வாழ்க்கையை வாழ்றதுக்காக இன்னொருத்தன் தப்பா நினைச்சிருவான், எங்க அப்பா என்ன நினைச்சிருவாரு, எங்க அம்மா என்ன நினைச்சிருவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைச்சிருவாங்க, ஊர் கூடி இந்த கல்யாணத்தை பண்ணமே அவங்களே நீ அசிங்கமா நினைச்சிருவாங்க, அப்படிலாம் நினைக்காதீங்க. அவன் 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 வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். நீங்க ஒருத்தர் தான் இங்க மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கிறீங்க. நாலு பேர் நாலு விதமா சொல்லுவானுங்கன்றீங்கல்ல, அந்த நாலு பேர் யாருன்னு தெரியுமா? இந்த உலகத்துல எவனெல்லாம் பாக்குறீங்களோ அவன் தான் அந்த நாலு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, உங்ககிட்ட மட்டும் நடிப்பாங்க. யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை தைரியமாக செய்யுங்கள். பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாத எந்த ஒரு செயலும் உங்களுக்காக நன்மைக்காக பயன்படுத்துறீங்கன்னா தைரியமாக செய்யுங்கள், அந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால சிறப்பாக வாழுங்க. உங்க குழந்தைங்களுக்கு முதல்ல இதை சொல்லி கொடுங்க. செக்ஷுவல் நீடுனா என்னன்றதை சொல்லி கொடுங்க. எல்லாம் கரெக்ட். இப்போ இந்த 23 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் இன்டர் கோர்ஸ் பண்ணலன்னா என் பொண்டாட்டி திருப்தி ஆக மாட்டான்னு, அது எப்படி? அதான் அடுத்த கேள்வி. $1,000,000 சீக்ரெட் அது, $1,000,000,000 சீக்ரெட் அது எப்படி? எங்க போனீங்கனாலும் கிடையாது. சொல்லி கொடுத்துடலாமா? ஓப்பனாக சொல்லிடலாமா? வேணாமா? வேண்டாமா? என்னங்க, ஏதோ ஒரு ஆன்சர் பண்ணுங்க. எந்த ஆன்சர் பண்ணலன்னா உங்களுக்கு தெரியும்னு நான் எடுத்துக்கிறதா, தெரியாதுன்னு எடுத்துக்கிறதா? வேணுமா வேணாமா? வேணும்னா சிம்பிளாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பெண் என்பவள் திருப்தி அடைகிறதுக்கு 23 to 25 minutes இன்டர் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல மைண்டு கண்ட்ரோல் ஆகணும். மைண்டு கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா ஸ்பேம் வெளியாரி சீக்கிர எரெக்ஷன் கம்மியாகிடும், உங்களால் திருப்திப்படுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? புருவ மத்தியத்தில் கவனத்தை வச்சுக்கோங்க, இன்டர் கோர்ஸ் பண்ணுங்க, எரெக்ஷனும் கம்மியாகாது, விந்தும் வெளியேறாது. பட் இது உடனே பண்ண முடியாது. ஒரு 6-7 months இந்த ப்ராக்டிஸில் இருங்க. 6-7 months இந்த ப்ராக்டிஸில் நீங்கள் இருக்கும்போது, உங்கள் பார்ட்னரோட அந்த டச்சில் நீங்கள் இருக்கும்போது, ஒரு 6 months மேக்ஸிமம் 7 months உங்களுடைய விந்துவை எந்த நேரத்தில் வெளியிடணுன்ற கண்ட்ரோல் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் அந்த மாதிரி இன்டர் கோர்ஸ் பண்ணும்போது ரெண்டு பேருமே ஒரு திருப்தி நிலைக்கு வந்துடுவீங்க. இதில் ஒன்றும் இல்லைன்னு அதை நீங்கள் திருப்தி நிலைக்கு வர்ற வரைக்கும் உங்களுக்கு இது வேணும் வேணுன்ற எண்ணம் இருந்துட்டு தான் இருக்கும். இது ஒரு வழி. எப்பையும் இங்கே கவனத்தை வச்சுக்கிட்டு இன்டர் கோர்ஸ் பண்ணுறது. இப்படி நீ இன்டர் கோர்ஸ் பண்ணீங்கன்னா பிறக்கிற குழந்தை ஞான குழந்தையாகவும் பிறக்கும். செகண்ட் வே என்ன அப்படின்னா, உங்கள் மனைவியை திருப்திப்படுத்துவதற்கு ஆணின் மர்ம உறுப்பு அவசியமே இல்லை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கங்க. இதில் நீங்கள் தெளிவு அடைஞ்சிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் மனைவி முக்கால்வாசி நேரம், நான் சொல்கிறேன்ல, சந்தோஷத்திலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஹிஸ்தீரியான்ற நோய் வராது, கர்ப்பப்பை ரிமூவ் பண்ண தேவையில்லை, பாலியல் ஆற்றாமையினால பஞ்சாயத்து வராது, எதுவும் வராது. இதில் நீங்கள் தெளிவாக இருக்கீங்கன்னா யூ வில் மேக் யுவர் பார்ட்னர் வெரி ஹாப்பி இன் திஸ் லைஃப். கிளியர்? சந்தோஷம். ஒரு சின்ன பிரேக் இருக்குது, லஞ்ச் பிரேக். அரை வயிறுக்கு சாப்பிடுங்க. தீட்சை கொடுக்கக்கூடிய செஷன் இருக்கிறதுனால இந்த அரை வயிறுக்கு சாப்பிடும்போது உங்களது தன்மை இந்த தீட்சையை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியில் இருக்கும். ஓகே கிளியர். இந்த செஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வெளியில் யாரும் பேசிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த நிலையிலேயே அப்படியே பயணம் பண்ணுங்கள். தீட்சை கொடுக்கும்போது அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருப்பீங்க. கிளியர்? மகிழ்ச்சி. நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். இறைவன் துணை நின்றவர்கள் செய்யட்டும், நல்லதே நடக்கும். குருகு ராட்சம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.